ஸோ கைஸ் 6 மாதம் முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்குமே நம்ம வீடியோ போகிறதே கிடையாது. அதனால் பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ வந்துச்சுன்னா ஒரே தடவை லைக் மட்டும் பண்ணிடுவேன். லைக் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்க தான் நாளைக்கு இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கும் இந்த வீடியோ ஷேர் ஆகும். அதனால தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எனக்கு யார் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வந்து உங்கள் பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கரமான வீடியோ இருக்கும். என்னென்ன பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு வீடியோ கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட எங்கள் பற்றி ஆள போட்டுக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டனில் இறங்கி ப்ளூ ஜோன் தான் நல்ல ஒரு லூட் சூப்பராக எடுத்தோம். லூட்டில் இருந்து சென்டர் போய் பிடிச்சலாம் அப்படின்னு சென்டர் போயிட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த லாபி ஒரு பயங்கரமான லாபி, எல்லா பிளேயர்ஸுமே பயங்கரமான பிளேயர்ஸாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாபிலே பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் மாஸ்டர் மட்டும்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக விளாடலாம் அப்படின்னு நாங்கள் சென்டர் ஆஃப் ஜோன் பிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல லூட் இருக்கு. சென்டர் ஆஃப் ஜோன் பிடிக்க தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பீக்கில் ஒருத்தர் இருப்பான் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ரெண்டு மேட்ச் பார்க்க போகிறீங்க, ரெண்டுமே வேறு லெவல் எண்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல ஒருத்தர் நான் நல்லா குறைச்சி விட்டாங்க சார், நெச்சா அடைச்சி பரவாயில்லனு சொல்லிட்டு இவனையும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அழுத்தி முடிச்சுட்டேன். ஸோ இவனு முடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த சீக்கிரம் காலி பண்ணி ஆகணும். பிகாஸ் இது பீக் அலைவு பாருங்கள், திரு திரு 40 அலைவு இருக்குது. கண்டிப்பாக இப்போ செத்தோம்னா நம்ம டீம்மேட் எல்லாருக்குமே மைனஸ் ஆயிரும். நம்ம இதுக்கப்புறம் கில் எடுத்தால் நம்ம பாயிண்ட்லாம் அதிகமாக பிடிக்கணும். ஸோ அதனால் சீக்கிரமாக கில் எடுக்க போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஜோன் பிடிக்க போயிடுவோம். ஸோ காரில் தான் போயிட்டு இருந்தோம். இந்த ஊதா காரில் பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு தான் போவோம், மற்றபடி வேறு வழியே கிடையாது. கரெக்டாக பாருங்கள், இங்கே போயிட்டு டவரில் ஏறலான்னு போகிறேன். ஒருத்தன் தேவையில்லாமல் முடியாதுன்ட்டு வாயிலே வாங்குவான் பாருங்கள். யார் சாமின்றி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா என்னன்னே தெரியல, அவன் பாடு முடியாதான் பார்த்தோன்னே எகிரி டப்புன்னு அடிச்சிட்டேன். ஸோ டப்புன்னு அடிச்சு இவனையும் கிளியர் பண்ண அந்த டவரில் ஏறி உட்காந்துருவேன். இந்த மேட்ச் நான் எவ்வளோ கில் அடிக்கிறேன்னு பாருங்கள். கடைசி வரையும் கம்மியாக தான் கில் இருக்கும். கடைசி நேரத்தில் உட்பேக்கர் வச்சு சும்மா வேறு லெவல் பண்ணிடுவேன். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் கேரட் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு கில் வந்துடும். ஸோ அதனால என்னமோ நம்ம வந்து நல்லாவே இந்த மேட்சில் நிறைய கில் எடுத்தாச்சு. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ பர்மனெண்ட் கவர் எடுத்தாச்சு கைஸ். இனிமேல் எனிமி எந்த சைடு இருந்தாலும் நம்ம சுற்றி சுற்றி போட்டு பரட்டி எடுத்துடலாம். பிகாஸ் நம்ம டீம்மேட் எல்லாருமே வந்து சூப்பராக குவாடினேஷன் விளையாண்டுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை இப்போ எப்படி நம்ம இவ்வளோ லூட் வச்சிருக்கு, இது உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இப்போதைக்கு நிறைய லூட் இருக்குது. வெறித்தனம் விளையாடுறோம், நம்ம லூட் அடிக்க இனிமேல் எங்கேயுமே போக தேவையில்ல. வர எனிமே மட்டும் புரட்டி எடுத்தால் போதும். அதனாலே பார்த்தீங்கன்னா டவரில் கொஞ்சம் சுற்றி சுற்றி நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ என் சைடு எனிமி இருக்காயினே தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே இப்போ எங்களை அடிப்பாங்க பாருங்கள். கல் மேலேருந்து அவங்கள எந்த நாங்கள் என்கவுண்டர் கொடுக்குறோம் அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ கைஸ் அதான் கைஸ் நம்ம மேட்ச்னு வந்து ஜாலி, நம்மளை ஒரு இனிமே அடிக்கிறோன்னா நம்ம ரிட்டர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் கண்டிப்பாக ஏறி வந்து நம்ம கதையை முடிச்சுட்ருவாங்க. அதனால் உங்களையும் ஒரு ஸ்குவாட் மேட்ச்சில் இனிமே ஏதாவது ஒரு டீம் அடிக்குதுன்னா திருப்பி அடிச்சு பழகுங்க. பட் அதுக்கு முன்னாடி நெவர் லீவ் யுவர் கவர் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ கவர்லேருந்து என்றைக்குமே நான் வந்துடுறாங்க, கவரில் இருந்துட்டு அடி பொழந்துடுங்க. இங்கே பாருங்கள் மேலேருந்துலாம் இனிமே வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் வெறித்தனமாக அடித்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு நாக் வச்சிட்டேன். எனக்கு கேரக்டர் இருக்கனால எனக்கு சூப்பராக அந்த கில் வந்துடும், செக்யூர் ஆகிரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கல்லுக்கு பின்னாடி ஒரு டீம் இருப்பாங்க, அவங்களை எந்த அடி அடிப்போம் பாருங்கள். பிகாஸ் அவங்களை கில்லே வராது, பிகாஸ் அவங்க வந்து மாற்றி மாற்றி ரிவைவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீல் பண்ணிகிட்டே அடிச்சுட்டு இருந்தாங்க. யாரா நீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஏறியும் வரலை, கடைசியில் அங்கிட்டும் ஒரு கடைசியில் இந்த கல் பின்னாடி தான் இருந்தாங்க. இந்த அடிக்கிறாங்க பாருங்கள், புல்லட்லாம் வரதான் டக்குனு குரோனோ போட்டுட்டேன். பிகாஸ் நம்ம டீமேட் வந்து ஒருத்தர் நாக் ஆகிட்டாரு. சரி ஓகே, இவங்களை தட்டலாம் அப்படின்னு நானும் தட்டிட்டு இருக்கேன். நல்லா டேமேஜ் கைஸ், பயங்கரமான டேமேஜ் வாங்கினாங்க, எல்லாருமே வாங்கினாங்க அந்த டீமில். ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கில்லே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாக் கைஸ், நல்ல ரெண்டு நாக் வச்சிருவேன். வெறித்தனம் அழுத்தி நன்னாக வச்சிருவேன். மாற்றி மாற்றி ரிவைவ் பண்ணிட்டாங்க. பக்கத்துலேயே வந்து டீமேட் இருக்கிறதுனால ஈஸியாக ரிவைவ் பண்ணிட்டாங்க. அங்கே 4 பேர் இருக்காங்க போல. அட என்னடா அது கர்மன்ற மாதிரி சரியான எரிச்சல் ஆயிடுச்சு. ஸோ அலைவை பாருங்கள், 40 அலைவு இருந்துச்சு, இப்போ 41 அலைவு இருக்குது. ஸோ மாற்றி மாற்றி கடைசி வரை இந்த மேட்ச்சில் கடைசி வரை எங்கேருந்து ரிவைவ் பண்ணுறாங்களே தெரியல, ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து நல்லாவே டேமேஜ் கொடுத்தேன், அவன் சாகவே இல்லை. எனக்கு இப்போ எப்படி டேமேஜ் போகுதுன்னு பாருங்கள். எங்கேருந்து அடிக்கிறேன்னு சுத்தமாக பொருள், அப்புறம் தெரிஞ்சு அந்த சின்ன கேப் போலே அடிக்கிறான்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு இத்தனோண்டு கேப்பில் கூட மெயினோட்டாக நோட் பண்ணி அடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன போய் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து பொறுமையாக உட்காந்துகிட்டே இருந்தேன். இப்போ வந்து நாங்கள் ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஜோன் பார்த்தீங்கன்னா தூரமாக போட்டுருவாங்க பாருங்கள். இந்த ஜோனுக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப ரகலையாக போயிருங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி எனிமி வந்துடுவாங்க, எங்ககிட்ட சுற்றி எனிமி வந்துடுவாங்க. எங்கிட்ட ஓடுறதுனே தெரியாது, மேலே உள்ள எனிமையில் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. என்னால் முடிஞ்சாலும் நானும் டேமேஜ் உட்பேக்கர் தட்டு தட்டு தட்டிட்டு இருந்தேன். உட்பேக்கர் பயங்கரமாக அடிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். என் டீமெண்ட்லாம் சொல்லிட்டேன், ப்ரோ இறங்குறப்ப ஜோனுக்கு போகிறப்ப பார்த்து போகணும் ப்ரோ, தேவையில்லாமல் யாரும் ஃபைட்டில் என்கேஜ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நானும் ஃபஸ்ட்டு இறங்க ஆரம்பிப்பேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எனிமி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஷார்ட் ரேஞ்ச் பிளேயரும் கீழே தான் நிற்கிறாரு. ஸோ எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சீன் சொல்லி நான் சீக்கிரமாக இறங்கிட்டேன். ஸோ நீங்களும் இறங்குறப்ப இந்த மாதிரி பொறுமையாக இறங்கி பழங்க. ஸோ பின்னாடி எனிமி எதனா வந்து ட்ராக் அடிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். எவனுமே
தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எங்கிட்ட எதெல்லாம் நான் அடிப்பேன் அப்படின்றத பாருங்க. டக்குன்னு ஒரு வால் போட்டுக்கிட்டேன், கரெக்ட் சைடு ஓகே அந்த ரிஜில் கவர் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரிஜில் கவர் எடுத்து மேலே இருக்க இனிமேல் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வராங்க மேலே இருக்கையில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்பல பின்னாடி வரணும் அடிப்போன்னு பார்த்தா காரில் ஒருத்தன் போயிட்டு இருந்தான். தக்காளி சொல்லி காரை ஃபுல்லாக கொளுத்தி விட்டேன். காரை கொளுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா இவனி உட்பகரில் ஸ்கோப் போட்டு அடித்தேன். இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ன நாக் ஆகிட்டான். ஸோ நாக் ஆனது நம்ம கீழே வந்துடலாம் அப்படின்ட்டு மேலே உள்ள அடிக்கலாம் அப்படின்னு ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மேலே உள்ளவங்க ஃபுல்லாக கவர் எடுத்துட்டேன் பர்மனெண்ட் கவர் இனிமேல் அவங்களை அடிக்கவே முடியாது. ஸோ இப்போ நம்ம ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும். ஸோ அலைவு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட 20 மேலே இருக்குது. சரி ஓகே இப்போ வந்து நம்ம 4 கில் போட்டாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம சுத்தமாக தெரியவே கிடையாது. நம்ம ஜோனுக்கார மூவ் பண்ணி ஆகணும். லெஃப்ட் சைடு மலையில் எனிமி இருக்காங்க, ஸ்ட்ரைட்டில் மணிமி இருக்காங்க, ரைட்டில் எனிமி இருக்காங்க. ஸோ எதனா ஒரு சைடு கிளியர் பண்ண மாட்டா தான் நம்மளால் போக முடியும் அப்படின்ட்டு நான் டீமிட்ட சொல்லிட்டேன். எங்கள் டீமில் 3 பேர் தான் இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டாரு, இவனை போய் முடிச்சுட்றா அப்படின்னு சொன்ன ரைடரை. ஸோ ரைடர் பார்த்தீங்கன்னா பைக்கில் போய்ட்டு அவனை முடிச்சு விட போகிறான். நான் இங்கே நல்லா கவர் கொடுத்தேன். நான் கவர் கொடுக்குற ரைடு திருப்பி போகிறேன் அப்படின்னு. ஸோ திருப்பி வந்து பைக்கில் போகிற பாருங்க சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நான் கவர் கொடுப்பேன். ஸோ பர்ஃபெக்டாக 150 டேமேஜ் கொடுத்துருவேன். டப்பு டப்பு டப்புன்னு 150 டேமேஜ் கொடுத்துருவேன். அவன் பார்த்தீங்கன்னா அவன் டேக் கேர் பார்த்தீங்க. நம்ம இப்போ ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். சரி ஓகே சொல்லிட்டு ஜோனுக்குள்ளே ஓட ஆரம்பிப்பேன். எப்படி ஜோனுக்குள்ளே ஓடுறேன் அப்படின்றது நீங்களே பாருங்கள். வால் அடிச்சு போய்க்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக வால் அடிச்சு ஓடிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் ஜோனை பாருங்கள், இப்போ தான் ஒருத்தன் இறங்குறானே. ஒருத்தன் ஜோனில் இருந்துட்டு ரிவைவ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தான். ரொம்பவே செம்ம டென்ஷன் ஆச்சு. யாரா நீ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கையில் உட்பேக்கர் வச்சுருக்கேன். உட்பேக்கர் வச்சு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து சரியான ஒரு ஹெட்ஷாட்டு. நான் பாட்டுக்கு அப்படியே நல்லா ஃபயர் பண்ணிட்டே இருந்தேன். தானாக வந்து தலையை விட்டான். பயங்கரமான ஹெட்ஷாட் அவனுக்கு ஹெட்ஷாட் வச்சு வெறித்தனமாக நாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th ஒருத்தர் இருப்பான். அவனும் எனக்கு நல்லாவே டேமேஜ் பண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாச்சு. நானும் காம் டவுன் ஆனே. அப்போ பார்த்தீங்கன்னா காரில் ஒருத்தன் போயிட்டு இருந்தான். ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கொளுத்திலான் சூப்பராக கொளுத்திட்டு இவனையும் கொளுத்தி எடுத்துருவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனும் நாக்கு மேலே இருந்து ரிவை ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. சரி அதனால வானத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இவனாவது வரானா அப்படின்றத. ஸோ எவனையுமே ஆளையே காணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒன்றா தூரத்தில் ஒருத்தர் வந்து நல்லா என்னை குறைச்சி விட்ருவான், நிறையா குறைச்சி விட்ருவான். ஜஸ்ட் மிஸ்ஸு இந்த இது ஒரு நாக்கு வச்சுட்டு நல்லா குறைச்சா நான் பார்த்தீங்கன்னா குரோல் போட்டுட்டேன். சரி அவன் அடிக்கலாம் அப்படியே லைட்டாக வெளியே போய்ட்டு ஸ்கோப் போட்டு பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் டீமேட் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 கீழ் எடுத்தாச்சு. நம்ம வெறித்தனமான கீழ் போட்டோம். இந்த இடத்துல ஜீப்பில் ஒருத்தர் வந்து அவனையும் அடித்தாச்சு. செம்மையாக உட்பகரில் சும்மா செய்கை செஞ்சாச்சு. இப்போதைக்கு நம்ம 8 கீழ் அடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து எனிமி கம்மியாக தான் இருக்காங்க. பாருங்கள் இப்போ தான் ஒருத்தர் இறங்குறான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் வந்துருச்சு. சரி ஓகே ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு இனிமேல் நான் வந்து மெடிக்கிட் போட்டு ஏற ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த அளவு பொறுமையாக ரேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு தான் உங்களுக்கு ரேங்க் அதிகமாக ஏறும். நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து கடைசி நேரத்தில் ஃபயராக விளாண்டா மட்டும் தான் இந்த மாதிரி உங்களால் பூயால் அடிக்க முடியும். இந்த மேட்ச் நாங்கள் கண்டிப்பாக பூயா அடிச்சிடும். எங்களுக்கு எவ்வளோ ஏறுது அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு நிறையா ஏறும். பிகாஸ் நான் வந்து நிறைய கீழ் அடிச்சிட்டேன். இந்த மேட்சில் 9 கீழ் அடிச்சிருக்கேன். அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எவ்வளோ ப்ளஸ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இதுக்கு அடுத்த மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு அடுத்த மேட்ச் அலைவை பாருங்கள். கடைசி ஜோனில் 20 அலைவு இருப்பாங்க. லாஸ்ட் குட்டியான ஜோனில் 20 அலைவு இருப்பாங்க. எப்படி நான் வந்து வீட்டு மேலே உட்காந்து அடிக்கிறேன் அப்படின்றத பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிப்பையில் தான் ஏறோம். சிப்பையில் இறங்கி வெறித்தனமாக லூட்டில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண ஆரம்பிச்சல அப்படின்னு சர்வே பண்ணிடுறோம். இந்த இடத்துல அலைவு பாருங்கள், கிட்டத்தட்ட 28 அலைவு. ஏ ஜோனை பார்த்துக்கோங்க, சின்ன ஜோனு தான். இங்கே ஒருத்த பைக்கில் போகலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தால் நானும் என் டீமோடு பார்த்தீங்கன்னா பைக்கை வெறித்தனமாக கொளுத்திட்டோம். ஸோ அந்த பைக்கை வச்சுட்டு இங்கே பண்ணுற அட்டியில் இருந்தாங்க. பயங்கரமான அட்டியிலமாக இருக்குது. அதனாலே பைக்கை சும்மா ரோட்டில் நிற்கிறத பார்த்தாலும் நாங்கள் கொளுத்தி விட்ருவோம். ஏன்னா அந்த பைக் எடுத்தது கடைசியில் நம்ம தாலியாக எடுத்துடுறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ராப்லாம் போட்டு லூட்லாம் எடுத்து அப்படியே வெயிட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள் கடைசி ஜோனில் எவ்வளோ அலைவு இருப்பாங்கன்னு பாருங்கள். அதான் இதில் வந்து ஹைலைட்டே. நாங்கள் எப்படிலாம் கூற மேலே உட்காந்து விளாட்றோம் அப்படின்றத பாருங்கள். உண்மையிலே கேஸ் ஒன்றுமே பண்ண முடியல. நான் வந்து கொண்டு போகிற டீம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பெரிய டீம்லாம் கிடையாது. இவங்க எல்லாருமே நார்மலான பிளேயர். ஏன்னா நானுமே நார்மலான பிளேயர் தான். எங்களுக்கு இதுவே பெரிய விஷயமாக தான் தெரிஞ்சு எல்லா மேட்சும் போய் அடிக்கிறது. பிகாஸ் எவ்ரி மேட்ச் ப்ரோ பிளேயர் தான். எல்லா மேட்சும் ப்ரோ பிளேயர் தான். நீங்களே பார்க்குறீங்களே, நீங்களே பிளேயர்லாம் பார்ப்பீங்க ஷார்ட் ரேஞ்ச் வரப்ப. ஸோ எப்படிலாம் ட்ரெஸ் போட்டுருக்காங்க நீங்களே பாருங்கள். ட்ரெஸ் போட்டால் தான் ப்ரோ பிளேயர் அப்படிலாம் கிடையாது. அவங்க விளாட்டையும் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், பயங்கரமாக இருந்த கார் ஸ்கின் வச்சு போயிட்டு இருந்தான். காரை கொளுத்தி தக்காளி க்ரௌஸாக வச்சு ஒரு முடி பிடிச்சிருவேன் இவனை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனையும் வெறித்தனமாக நாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அலைவு கொஞ்சம் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ திட்டத்திட்ட இந்த மேட்ச்சில் 26 அலைவு. ஸோ இந்த ஜோனில் 26 அலைவு நல்லா பார்த்துக்கோங்க. வெளிலாம் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, வெளியில் எவனுமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் இப்போ ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும். ஜோனுக்கு மூவ் பண்ணுறப்ப எங்கே எதனால் அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ரைட் சைடு மலையில் இருப்பாங்க, லெஃப்ட் சைடு மலையில் இருப்பாங்க. நடுவில் நாங்கள் அப்போ ஓடி ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன்னு சுத்தமாக தெரியல. அதனால தான் ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இந்த முறை இங்கே எனிமி எவனா இருக்கா அவனை அடிச்சிடலாம் மாதிரி அவனை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு என் டீம் மட்டும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என் டீம் மட்டும் முடிஞ்சாலும் அவனை கிளியர் பண்ண தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த இடத்துல கிளியர் பண்ண முடியாது. பிகாஸ் அவனை நாங்கள் அடிச்சிருந்தோம்னா எங்களால் ஜோனுக்கே போக முடியாது. நாங்கள் அதனால் என்ன பண்ணோம், சரி ஓகே ஜோனுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம். ஜோனுக்கு போயிடலாம் முடிவு எடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ண ஆரம்பித்தோம். லைட்டாக மூவ் பண்ணி கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டும் செக் பண்ணி பார்த்தோம் எவனுமே இல்லை. சரி ஓகே ரைட் சைடு ஓடலான்னு பார்த்தா மேலேருந்து என்னை சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அட டைம் டக்குன்னு குளோல் கவர்றதுக்கு ப்ரோ மலையில ஏறி ப்ரோ பார்த்து பார்த்து நான் டீமிட்ட கத்த ஆரம்பிச்சிட்டேன். பைக்கில் வேற இவங்க பல சேட்டைகள் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்காரங்களுக்கு நான் சரியான பயமாக பயந்துட்டே விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா எங்கே இருந்து இருக்கிறேன்னே தெரியாது. நான் சொல்லிட்டேன் ப்ரோ நாலு பேர் பக்கத்து பக்கத்தில் இருங்க, முடிஞ்சளவு லாங்லேயே டேமேஜ் கொடுங்க, நான் சொல்லும் போது என் பெரிய விடியாக இருந்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என் டீமிட்ட பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ அப்படின்ட்டு குளோல் என்ன கொடுத்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜோனிக்கே மூவ் பண்ணல, ஃபுல்லாக டேமேஜ் பாருங்க எப்படி ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜோனி எங்கள்கிட்ட இருக்கிறது தெரிஞ்சிச்சு. சரி சொல்லி சீக்கிரமாக ஜோனுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டோம். அலைவை பாருங்க, லாஸ்ட் ஜோனி 20 அலைவு நான் சொன்ன மாதிரியே 20 பேர் இருக்காங்க. இந்த ஜோனில் யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியவே தெரியாது. நம்ம இதுனா மற்ற பிளேயர் எல்லாருமே நல்ல பிளேயர் தான். ஸோ இந்த நல்ல பிளேயர் மொத்தத்தில் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எங்களுக்கு தோணிச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக நின்றுக்கிட்டே இருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முள்ள மூவ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கப்புறமும் ரிவைவ் பண்ணி விட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் வேறு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதே தெரியல. நான் பார்த்தீங்கன்னா குளோவல் போட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாருங்கள் ஜஸ்ட் மிஸ் இந்த காருக்கார முன்னாடி போயிட்டு தான் என்னை வந்து இடிச்சிருந்தோம்னா சரியான கூத்தாக போயிருக்கும். டக்குன்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பிடிச்ச போகிற இங்கே வாங்க போகிறோம் ஜோன் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டேன். என் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக வர ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு லைட்டாக ஃபயர் பண்ணி பார்ப்போம் அப்படி லைட்டாக ஃபயர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு கில் எடுத்தாச்சு நம்ம கொஞ்சம் கில் எடுக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நிறையவே ப்ளஸ் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து அங்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எவனுமே மாட்டில் அதுவே டீம் மட்டும் லைட்டாக உள்ள புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து நானும் புஷ் பண்ணிடுவேன். சரி ஓகேன்னு புஷ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா டக்குனு வீட்டு மலை ஏறிடுவேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்தோம் நீங்களா அந்தளவு நம்மளால் விளாட முடியாது லாஸ்ட் ஒன்ல, அதனால் அழகாக வீட்டு மலை ஏறிட்டேன். வீட்டு மலை ஏறினா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு வீட்டு மலை ஏறிட்டு நான் க்ரௌஸால் சரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு க்ரௌஸாவை கையில் எடுத்து நின்றுருந்தேன். ஸோ கண்ணில் பார்த்தீங்கன்னா எவனுமே பண்ணல, அடையே எங்கடா போனீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போதைக்கு அலைவு நீங்களே பாருங்கள், 14 அலைவு லாஸ்ட் ஒன்ல. இப்போ என்ன நடக்க போதுன்னே தெரியல, எங்கே இனிமே இருக்காங்கன்னு தெரியல. நீங்களே கடைசியில் பாருங்கள் இந்த ஜோன் சர்வை பண்ணுறவங்க ஜோனுக்குள்ள இருந்துட்டு படாத பாடுபட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி அடிக்கணும் அப்படின்றத பாருங்கள். என் டீம் எடுக்க கரெக்டாக உட்காந்துருந்தேன். ஸோ கவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சூப்பராக நேரெலாம் போட்டிருந்தேன். இவங்க ஒருத்தன் வந்தான் வெறித்தனமான ஹெட்ஷாட்டு, இவனிங் கில் எடுத்தாச்சு. ஸோ சூப்பராக வந்து நான் வந்து வால் போட்டு நின்றுட்டேன் சரியான ஹெட்ஷாட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போதைக்கு அலைவு எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத பாருங்கள், 9 அலைவு. இல்லை இந்த ஜோனில் எங்கடா இருக்கீங்க 9 பேருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஒரே வீடு தான் இருக்குது, வீட்டுக்குள்ளே நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சுத்தமாக புரியவே இல்லை. நீங்கள் கோமாளின மாதிரி தான் இருந்துச்சு, நாங்கள் வானத்தையே தான் பார்த்துட்டு இருந்தோம், வானத்தில் மேம்பட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேக்கரும் இல்லை, ஆனால் வானத்தையே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கைஸ் ஒரு காலத்தில் இனிமே தரையில் தான் தேடுவோம், இப்போலாம் வானத்தில் தேடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இந்த ஃப்ரீ ஃபயர். என்னதான் பண்ணுறது என்ன இலவு ஒன்றுமே ஒன்றுமே புரியலை இவங்க என்ன தான் சொல்கிறதுனே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் வந்துட்டு இருந்தான். ஸோ இனிமேல் என்ன சொல்கிற மாதிரி எங்கே தான் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். என் டீம் மட்டும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலைவு இருக்காங்க பாருங்க, 7 அலைவு. இன்னுமே அவங்க எங்கெங்கே இருக்காங்கன்னு சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல. சேன் சுற்றி நல்லா டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். என் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறி அடிச்சிட்டு இருந்தார். நல்லா டேமேஜ் கொடுத்தா என்னோட சாவே மாட்டேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே ஓடி போயிட்டான். சரி உள்ளே போய் அழுத்தலாம், நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு என் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனம் அடிச்சு விட்டாங்க. உள்ளே ஒருத்தர் வந்துருந்தான், இவனையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சாச்சு, வெறித்தனமான போய் கைஸ். ஸோ இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர் எல்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென் பாய் பாய் டீச்சர் சிங்கர், நல்லா இருங்க நல்லதே பண்ணுங்க. நடக்கும் நாங்கள் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி புஷ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி வச்சிருங்க. நல்லா இருங்க நல்லதே பண்ணுங்க. நடக்கும் டாடா பை பை, சீ கைஸ், லவ் யூ லாட், பை கைஸ்.